பண்ணும். பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனியினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, என் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு அதற்காக படிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. நம்ம சின்ன பையன் தானே, நம்மளால என்ன பண்ண முடியும்? அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது வயது 19. ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்திற்காக வாழெடுத்து குதிரை சவாரி செய்த போது அவருடைய வயது 18. நியூட்டன் உயிர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவருடைய வயது 20. கவிஞர் ஷெல்லி உலக புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவருடைய வயது 21. இதை எரிகிறது பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பம்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நியூயார்க் நகர வீதிகளிலே தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக அறிமுகப்படுத்திக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நடந்த போது அவனுடைய வயது 21. மாணவர்களை மாறி அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினை பொந்து நிலிட்டேன், வெந்து தனிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோம்பாம் பாரதி. என்ன அர்த்தம்? நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இருக்காங்க. ஒரு நெருப்பு பொறி போதும் ஒரு காட்டை அழிப்பதற்கு. இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு நடத்துனருடைய ஒரு மகளோ மகனோ போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. சரி, இப்படி நல்லா படிக்கிறோம், நல்ல படிப்பு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து முடியுமா? நிச்சயமாக இல்லை. வேற என்ன வேணும்? இது அடிப்படை. அடுத்து என்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது யாரு? விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருள் பெருஞ்சோதி. சொல்றது யாரு? ராமலிங்க அடிகளார். இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். இத்தனை வருஷமா வந்து லாரி அல்லது பஸ் ஓட்டுநர்களுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவரா இருக்கிறாரு, அவர் என்ன நினைச்சாரோ அதுவா தானே இங்க வந்திருக்காரு. அசோக் லேலண்டா இருக்கட்டும், டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த பதவியில் அவங்க இருக்காங்களே, இந்த பதவியை சென்று அடைய வேண்டும் என்று நினைத்ததுனால தானே நீங்க இந்த மாதிரி உதயத்தொகை வாங்குற அளவுக்கு மார்க் நல்லா வாங்கணும்னு நினைச்சதுனால தானே இங்க வந்து வந்திருக்கீங்க. கேட்கறதே பெருசா கேட்டாங்க. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறினா உள்ளவர். குரலுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படித்த பிள்ளைகள், ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன்.